பிதக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, வேளையிலும் கூட கர்த்தாவே, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் போன வாரம் நான் பேசினது உங்களுக்கு தெரியும். என்னுடைய வம்சம், அதாவது தாத்தா அவரை பற்றி பேசினேன். அது அது சாபமாக வரும், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்தியை சாட்சியை நீங்கள் மறந்தீங்கன்னாலும், போன வாரத்து 22வது தேதி 22, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பாடம். அந்த அங்கிருந்த அந்த ஸ்ரீலங்காவில் இருந்த அந்த இந்த ஜனங்களெல்லாம் ஒரு பயமும் ஒரு பெற்றோர் பேரில் ஒரு பக்தியும் வந்ததுதான். என் சொன்னால் அனாவசியமாக சாபத்தை வாங்கிக்கூடாது. இன்றைக்கும் அது நடக்குது. அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டால் ஒழிய சாபம் மாறாது, பாவம் மாறாது. அதனால தான் ஒருவேளை பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றால் பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போகாதுன்னு சொல்லி தெளிவாக வேதத்தில் வசனம் உண்டு. அதனால் இப்போ நான் பாவம் செய்தேன்னா என் பிள்ளைங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா மன்னிக்கப்படும். அது ஒன்று. அதுபோல் என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அவருடைய அப்பா தான், அம்மாவுடைய தாத்தாவும் அப்பாவும் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, அதனால் மன்னிக்கப்பட்டு என்னுடைய தாயாரை கிருபையாக ஆண்டவர் இந்த வம்சத்தில் கொடுத்தார். இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறேன். என்னுடைய நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் செய்தார். அதனால் சாபங்கள் வேண்டாம் நமக்கு. அதனால் யோசனை பண்ணுங்க, அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏதாவது காரியத்தை செய்திருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அது ஒரு தப்பு இல்லை. என்ன ஏன்னா ஆண்டவரே சிலுவையில் நம்மளை மன்னிங்கன்னு சொன்னாராம். ஆண்டவற்றை கேட்டார், அவங்க மன்னிச்சிருங்க. நாமும் கூட என்ன பண்ணும், மன்னிப்பு கேட்கணும். சரியா? சரி, இப்போ நான் இன்னொரு காரியத்துக்கு கடந்து போகிறேன். இன்றைக்கு அடுத்த வாரத்தில் செப்டம்பர் 8, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையோ, என்னுடைய பிறந்த நாள். அதாவது தேவ மாதா பிறந்த நாள். அதை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் தெரியாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை ரொம்ப கிராண்டாக, ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டுருக்காங்க. வேளாங்கண்ணியில் போன மாசமே கொடியேற்றிட்டாங்க. அது 8ஆம் தேதி ரொம்ப, இப்போ எங்கள் ஊர்களில் அந்தந்த ஊர்களில் இருக்கிற இந்த தேவாலயங்களில், கத்தோலிக்க தேவாலயங்களில் இந்த செப்டம்பர் 8 மாதாவுடைய பிறந்த நாளை, கன்னிமரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அது தெரியும். அப்போ என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு முதல்ல தெரியும், இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுது, என்னுடைய சபை மக்களுக்கும் தெரியும். செப்டம்பர் 8 அம்மாவுடைய பிறந்த நாளான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக எனக்கு இந்த செப்டம்பர் 8 ஆண்டவர் கொடுத்தாரு. இது எப்படின்னா, அந்த யார் இந்த செப்டம்பர் 8 எங்கள் அப்பா சொல்வார், எங்கள் அப்பா அந்த கத்தோலிக்க சபையில் இருக்க சிலை வணக்கமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சின்ன வயசுலேயே எனக்கு என் தம்பிக்கும் போதிக்கப்பட்டது. அதனால் சிலை வணக்கம் கூடாது. இயேசுவை தவிர வணக்கத்துக்குரியவர், ஸ்தோத்திரம் பண்ணுறவருக்கு இயேசுவை தவிர, திரியேக தேவனை தவிர யாருமில்லை. மற்றவங்களெல்லாம் முன்மாதிரிகள், மற்றவங்களெல்லாம் கன்னிமரியாள், மற்ற புனிதர்கள், அவங்கெல்லாம் அப்படி தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் எங்களுக்கு. அதனால் முதல் கற்பனையவே அந்த சபைகள் மீறுது. ஏன்னா முதல் கற்பனையே எல்லாத்துக்கும் தெரியும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சுரூபத்தையாகலும் விக்கிரகத்தையாகலும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டான்னு. அது ஏன்னா தெரில, கற்பனைகளை நான் இன்றைக்கும் நான் அது கற்பனைக்கு பார்க்கும்போது பயம் எனக்கு. கற்பனைகளை கடைபிடிக்கணும். என்னுடைய சபையில் 10 கற்பனைகளை அந்த அட்டையை போட்டிருக்கிறேன். அதுன்னு சொன்னால் அந்த சில நேரம் கேட்பேன், என்னென்ன கற்பனை, என்ன கற்பனை. அதனால் அந்த முதல் கற்பனையை மீறுறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. எல்லாம் படித்தவங்க, எல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவங்க ஏன் அதை முதல் கற்பனையை மீறணும்? இப்படியெல்லாம் நான் பேசுகிறதுனால தான் எனக்கு சில கஷ்டம் இல்லைங்க. இது சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் பேச வேண்டியதை நீங்கள் பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால் அந்த முதல் கற்பனையை மீறுறது பாவம். சிலைகளையோ விக்கிரகங்களையோ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். சரியா? தெளிவாக இருக்குது, தெளிவாக இருக்குது, தெளிவாக இருக்குது.
அந்த முதல் கற்பனையை எடுத்து பாருங்கள், மற்றவங்களும் பாருங்கள், கத்தோலிக்கர்களும் பாருங்கள். இதுக்கு மாறாக நான் பேசலை, சரியா? அதனால் அப்பா சொல்வார், நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நானும் என் தம்பியும் அங்கே இருக்கிற சபைக்கு போப்பார். ஏ சபை அதில் மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பாலகனாக இருப்பார், மரியாளும் யோசேப்பு இருப்பாங்க, சின்ன சின்ன ஆட்டு குட்டியெல்லாம் பொம்மையில் இருக்கும். உன்னா உள்ளே கூப்பிட்டா போக மாட்டேன், ஏன்னா அதை பார்க்கக்கூடாது, அதை ஜன்னல் வழியில் நின்று ரசிச்சிட்டு இருப்பேன் நானும் என் தம்பியும். அப்படிப்பட்ட எங்களை வளர்த்த ஆண்டவர் மரியாளை பற்றி நல்ல ஒரு தாயை பற்றி நல்லா பேசுவார். அது அந்த அந்த நாளில் நான் பிறந்ததுனால என்ன கிரேட்டும்பார், அப்போவே எனக்கு அது தெரியாது. அப்போல்லாம் நீ ஒரு கன்னி மரியாளுடைய பிறந்த நாளில் பிறந்திருக்க, அதனால் நீ ஒரு கிரேட்டாக இருப்ப, கிரேட்டாக இருப்பேன். அவர் செத்ததுக்கப்புறம் தான் இந்த கிரேட்டு, எங்கள் அப்பா மறித்ததுக்கப்புறம் தான் கிரேட்டுங்கிறது என்னோட அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிட்டு இருக்குது. உண்மைதான் சொல்வேன், 10 மாதம் வயிற்றில் கற்பத்தில் தரித்து உலகத்துக்கு வெளிப்படுத்தினாங்க. எனக்கு இருதயம் அப்படின்னு ஒரு கற்பம் இருக்குது, அதில் ஒவ்வொரு வினாடியும் நான் ஆண்டவரை இயேசுவை பிறக்க செய்கிறேன், சரியா? அது அப்போ அது ஒரு கிரேட் தான் இல்லையா? இன்னும் நான் சாகிற வரைக்கும் மறிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்திய பெற்ற என்னுடைய இருதயத்தில் பிறந்து அவர் வெளிப்படுவார், சரியா? அப்போது இந்த மரியாதை பற்றி நம்ம வாசிப்போன்னு சொன்னால் எடுத்ததுமே நம்ம போயிடுவோம். அதில் லூக்கா 1:28 நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ நற்செய்தி நூல் 1:28 1:28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கிற 38, இது 28, லூக்கா 1:28 வாசிப்போம். 38 வாசிக்கிற, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த ரெண்டு வசனமும் 28 விசேஷித்த வசனம், மற்றதெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பில்லை, ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பில்லை. ஆண்டவருடைய பிறப்பு கர்ப்பத்தில் பிறந்தார், கர்ப்பத்தில் அவதரித்தார், அது இயற்கையான ஒரு பிரசவம், இயற்கையான பிறப்பு, சரியா? அதனால் நம்ம அதை மறுக்கவோ மறக்கவோ அதை குறித்து சர்ச்சை பண்ணவோ கூடாது, சரியா? அதனால் இந்த அம்மாவுக்கு வாழ்த்துதல் எப்படி வருது, கிருபை பெற்றவளே வாழ்க, எடுத்ததும் கிருபைங்கிறது தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு, அது நிறைய அதை உதாரணம் சொல்லலாம். சேத்துல விழுந்து கிடந்தவங்கள தூக்கி எடுத்து, ஒரு குழந்தையே விழுந்துருது முழுசும் சாக்கடையில் தூக்கி எடுத்து அதை கழுவி சுத்திகரித்து அதை எடுக்கும்போது அது குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதுபோல் நம்ம பாவ சேற்றில் விழுந்த நம்மை தண்ணீரில் இல்லை, தன்னுடைய ரத்தத்தில், தூய ரத்தத்தில் கழுவி எடுக்கிறது பெரிய கிருபை. அப்படிப்பட்ட கிருபை பெற்றவளே வாழ்க அப்படிங்கிறார் யார், தூதன் சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவளேன்னு மாத்திரமல்ல, நீ வாழ்க அப்படிங்கிறார். என்ன ஒரு சந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் அதற்கு அடுத்த வசனம் இப்படிப்பட்ட நீ வாழ்க அப்படிங்கிறாரு. அதே போல் அடுத்த வசனம் அந்த ஒரே வசனத்தில் ரெண்டு கிளைகள், அதாவது கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசை, கடவுள் உன்னோட கூட இருக்கிறார், வாழ்கன்னு சொல்லிட்டு கிருபை பெற்றவள் வாழ்க. மூன்றாவது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாரா, எஸ்அப்பா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான, கடவுள் உன்னுடனே கூட இருக்கிறார், அதனால் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏவாளுடைய ஏவாளிலிருந்து இந்த உலகம் முடிகிற வரைக்கும் எத்தனை பெண்கள் பிறப்பாங்களோ, யூதத்தில் யூத குல பெண்களோ மற்ற எத்தனை பெண்கள் பிறப்பாங்களோ, அத்தனை பெண்களிலும் இந்த ஏவா இந்த கன்னிமரியாள் சிறப்பானவங்க. யூத பெண்கள் 30-35 வரைக்கும் காத்துட்ருப்பாங்களாம். ஏன்னு சொன்னால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தூதன் சொல்கிறான், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஏசென்று ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. இதை யூத ஜனங்கள்
அந்த பெண்கள் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்க பெண்கள், கர்த்தருக்கு பயந்த பெண்கள், நல்ல பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்த பெண்கள், வளர்க்கப்பட்ட பெண்கள் காத்துட்ருப்பாங்களாம், அதாவது 30-35 வரை. அதற்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா? ஏன்னு சொன்னால் குழந்தை பிறக்கணும் இல்லையா, 40 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்றுச்சுன்னா அப்புறம் குழந்தைகள் பிறக்காது, சரியா? அதற்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களோட. அதனால் அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க இவங்களுடைய ஹிஸ்ட்ரி நான் வாசிச்சிருக்கிறேன். குழந்தையிலேயே கொண்டு போய் கனிமாடத்தில் விட்டாங்க, அது அங்கே வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணமாச்சு, சரியா? அதனால் இந்த அழகான ஒரே வசனத்தில் ஒன்று, கிருபை பெற்றவளே அப்புறம் வாழ்க, அப்புறம் ஸ்திரீகளுக்குள்ள நீ கடவுள் உன்னுடனே கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசை, 4 முக்கியமான வசனத்தை இதில் பார்க்குறோம், சரியா? அதனால் அந்த அம்மாவை பற்றி வந்து கத்தோலிக்கர்களை தவிர வேறு ப்ரொட்டஸ்டன்ட் பண்ணி அங்கேருந்து வந்தது மார்ட்டின் லூத்தர். அந்த சபைகள் அங்கே அதிலிருந்து பிரிஞ்சது தான் மற்ற சபைகள், டினாமினேஷன். அதில் ஒரு ஊழியக்காரராவது, ஒரு பிஷப்பாவது, ஒரு பெரிய பேராயராவது, யாரும் கன்னிமரியாளை பற்றி ஒரு நாளும் பேசலை. ஏன்னு எனக்கு தெரியல. கன்னிமரியாளை பற்றி பேசினா என்ன, அந்த கர்ப்பத்து கர்ப்பம், அந்த கர்ப்பம் தேவையாக இருந்தது. அது பிறந்தார் ஏன் அதை சொன்னால் என்ன, பொம்பளை பொம்பளை. அன்னைக்கும் பொம்பளைகளை மதிக்கிறது இல்லை, இன்றைக்கும் எங்களை போலவங்களை மதிக்கிறது இல்லை. என்ன தான் நாங்கள் சிறப்பான ஊழியத்தை செய்தால் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஊழியங்கள், என்னுடைய ஊழியங்கள்லாம் சிறப்பான ஊழியம்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார், நீ தைரியமாக பேசு, நீ போ, நீ அங்கே போ, அதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கும் தான் அந்த வார்த்தைகளை கிருபை உனக்கு கொடுத்துருக்குறேன். நீ எல்லா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களை விட, ஒருவேளை நான் மற்றவங்கள சொல்லலை, நீ எல்லாவற்றிலையும் சிறப்பானவன் சொல்லி அன்ற சொல்லிட்டு இருக்கிறதுனால. ஆனால் ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லை, மனசு இல்லை. மனசு என்ன, பொம்பளை தானே காலோட மூத்திரம் பெயர்வு, என்ன சட்டிகள் வர, என்ன நம்ம எண்ணற கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால. ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் அப்படி கேவலமாக பேசி பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வருங்காலத்தில் அவருடைய மனைவி எழும்பலாம், அவருடைய பிள்ளைகள் எழும்புறாங்க, அப்போ வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. ஏயா நீ அவ்வளோ வாயை கிழிஞ்ச மாதிரி பேசின, இன்னைக்கு உன் பிள்ளை அவ்வளோ அழகா சத்தியம் சொல்லுது, உன் மனைவி சொல்றத உன்னை விட உன் மனைவியுடைய சத்தியங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சபை மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் உள்ள போய் நீ கொஞ்சம் பேசாத, இன்னைக்கு நீ பேச இன்னைக்கு முக்கியமான நாள் இல்லை, அதுலேயும் சுயநலம் இருக்குதுங்க. அதனால் பெண்களை பற்றி பேசுறது இல்லை. ஆனால் நாங்கள் சிறப்பானவர்கள், உங்களை விட தைரியசாலிகள், நீங்கள்லாம் அப்படியே ஆண்டவர் மாறித்து கலரில் இருக்கும் பொழுது உள்ளே ஒளிஞ்சிட்ருந்தீங்க வெளியில் வராமல், அந்த தோமா தான் ஏதோ வெளியில் வந்துட்டு போயிருக்கார். ஒளிஞ்சிட்ருந்தீங்க 11 பேரும், வெளியில் வந்தது நாங்கள் தான். அது அதிகாலையில் அதிக இருட்டோடு வந்தது ஒரு பொம்பளை தான், பக்கத்தில் என்ன மரியாள், சரியா? அப்படி வந்து அவ தான் வந்து கூப்பிடுறா, அவ வந்து பார்த்துட்டு மறுபடியும் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அவளை கண்ட பார்த்தார், ஒருத்தர் இல்லையே, இவ்வளோ வருஷம், 3.5 வருஷம் என் கூட உண்டு உறங்கி அற்புதங்களை பார்த்து இந்த சீஷர்களெல்லாம் இப்படி ஓடிட்டாங்களே, கொஞ்சம் கூட நிற்கலையே, இந்த ஒரு சாதாரண ஒரு பொம்பளை, நான் உருவாக்கின பொம்பளை, இன்றைக்கு அவள் காத்துட்டு இருந்து அழுதுட்டு இருக்கிறாளே என்று அழுகையை பொறுக்க முடியாமல் மரியாதை அப்படிங்கிற பூனி அப்படிங்கிறார். அவளுக்கு வெளிப்படுத்துகிற, நீ போய் சொல்லு, ஓடினாங்களே என்னோட இருந்தவங்க அந்த சகோதரர்கள்கிட்ட போய் சொல்லு நான் உயிர் தெழுந்தேன் அப்படின்னு சொல்லி. இதுதாங்க இன்றைக்கு எங்களுடைய ஊழியங்கள், தைரியமாக நாங்கள் பேசுகிறோம், தைரியமாக என்னங்க தலை போகுமா, அப்படித்தான் தண்டனை வச்சா ரத்த சாட்சியாக மறிக்கிறோம், அதனால என்ன எங்களை அதுக்கெல்லாம். ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட பாடுகள் வரல, அப்படி வந்தாலும் ஒரு நாள் நான் மறிப்பேன்னு சொன்னால் அது ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு விருப்பம் அப்படின்னு யார் வந்து என்னை கொண்டுறாதீங்க, சரியா? சார் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், இதான் மரியாள், அதனால மரியாள் கிரேட்.
மரியாள் சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. 38வது வசனம், 38வது, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு. அப்போ அவங்களுடைய காரியம் தெரியும். யூத பெண்கள் மாத்திரமல்ல, எந்த பெண்களாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னால் கர்ப்பவதியானா கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க, அவமானமாக பேசுவாங்க, குடும்பங்களை தள்ளி வைப்பாங்க. அதில் நல்லது கெட்டதை எடுக்க, பொண்ணையும் எடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அப்படித்தான் இருந்துட்டுருக்கான். அந்த ஓடிப்போன பொண்ணு, கல்யாணம் ஆகாமல் குழந்தை, அப்படியெல்லாம் அதுவும் அதோடைய தங்கச்சி அப்படித்தான் இருக்கும். அவங்க அண்ணனுக்கு எதுக்கு அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த மரியாள் சொன்னாங்க. தெரியும் அந்த அம்மாவுக்கு, சொன்னாங்களாம் கன்னி மரியாள், நீ சொல்கிறபடியே, நீ என்ன சொல்கிற அதுபடி ஆகட்டும், ஆண்டவருக்கு அடிமைன்னாங்க. சரி, இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? தெரிந்தும் நான் ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தைப்படி ஆகட்டும், அந்த தேவகுமாரனுடைய வயிற்றில் கற்பத்தில் பிறக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களாம்மா. அப்போ அந்த அம்மா கிரேட்டு தானே. அந்த அம்மாவை பற்றி ஏன் நீங்கள் உயரமாக கத்தோலிக்கர்கள் தூக்குவாங்க, இந்த மற்ற சபையெல்லாம் கீழே போட்டு மிதிப்பாங்க, அது வேண்டாங்க. அவ்வளோ தூரம் தூக்கவும் வேண்டாம், கீழே மிதிக்கவும் வேண்டாம். இயேசுவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க. அவர் போற்றுதலுக்குரியவர், படைப்பின் ரட்சகர். அவர் என்ன மற்றவங்களெல்லாம், அவர் கன்னி வயிற்றில் பிறந்த, அவர் பரிசுத்தமான கடவுள். அவர் எல்லாரும் தாய் தப்பனுக்கு பிறந்தவங்க, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவா மாதா கன்னிமரியாள், மற்ற புனிதர்கள், அச்சிஷ்டவங்க, வணங்கி கொண்டிருக்க எல்லாருமே தாய் தப்பனுக்கு பிறந்தவங்க தானே, அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது சரித்திரம், சரியா? அதனால் கன்னி வயிற்றில் பரிசுத்தமாக பிறந்தது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை தான் வணங்கணும், அவர் தான் கடவுள், அவர் தான் எல்லாரையும் உண்டாக்கினவர், சரியா? அதை விட்டுட்டு வந்து வேண்டாத வார்த்தைகளை பேசுறது, அப்படியா இப்படியான்னு அதை நான் சொல்கிறேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனில் ஒரு அம்மா என்னை கூப்பிடுது, ஏம்மா நீ தான் எஸ்எஸ் செல்வராணியா? ஆமாங்க. அன்பொழுகாக பேசுச்சு. ஆமாங்க, வந்து நீ பேசுகிற எல்லாம் டிவியில் நீ பேசுகிற? ஆமாம், நான் நீ பேசுகிறத கேட்டுட்ருக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷமா. நீ இன்னா நினச்சிக்கின்னு இருக்கிற, சென்னையிலேருந்து பேசுகிறேங்க, நீ இன்னா நினச்சிக்கின்னு இருக்கிற பொம்பளை, நீ வந்து சேஷனார் சாமி, சேஷனார் சாமி, சேஷனார் சாமின்னு தாயார நீ பேசுறது இல்லை, நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ பேசும்போது டிவியை உடைக்கணும்னு தோணுது, நான் மனசில் நினச்சிக்கிட்டு உட, அது உனக்கு தானே கஷ்டம். என்ன பேசுகிற நீ? ஜாக்கிரதை சாக்கிரதை யாரு? இந்த மாதிரியெல்லாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னா உன்னை விட்டு வைக்க முடியாது, எந்த வகையிலாவது உன் நிறுத்துவோம். சரிம்மா, சரிம்மா, இனிமேல் பேசுகிறதில்ல. ஆமாண்ணா, உங்கள் தாயார் பிறந்த நாளில் தான் நான் பிறந்த, என்ன பிரயோஜனம் பேசுகிறியா நீயே? ஜாக்கிரதை சாக்கிரதை யாருன்னாங்க. அவரை நான் ஒன்றும் பேசலை. என் விதண்டாவாதம் எல்லாம் அது அந்த நேரத்தில் நான் நிறையா ஜெபம் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். அடுத்தது ஒரு 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 சிஸ்டர் கூப்பிட்டாங்க, அவங்க யாருன்னு தெரியல எனக்கு, என்ன சகோதரியோ அருட் சகோதரியோ வேறு, என்கிட்ட பேசுனாங்க, அம்மா நீ தான் எஸ்எஸ் செல்வராணியா? தமிழன் டிவியில் பேசுகிற, ரொம்ப நல்லா பேசுகிற. சரி, ஆனால் தேவமாதாவை பற்றி, அச்சிஷ்டங்களை பற்றி நீ ஏன் இந்த மாதிரி நீ பேசுகிற, பிரித்து பிரித்து காட்டுற, அப்படித்தான் இப்படித்தான், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள், அவர் தான் உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கினவர், இந்த கன்னிமா அமரியால் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அப்படின்னு நீ சொல்கிறியே, அது சொல்லலாமா நீ ஏன் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க, பேசுகிறாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. என்ன நினச்சிட்டு, உனக்கு சரித்திரம் தெரியுமா? உனக்கு சபை தோன்றினது தெரியுமா? எப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா? முதல் திருச்சபை என்னன்னு தெரியுமா? முதல் போப்பு என்னன்னு தெரியுமா? நீ என்ன நினச்சிட்ருக்கிற? ஜாக்கிரதையா இருந்த, உனக்கு தெரியுமா? கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு கொஞ்சம் என்னமா பேச தெரியும்ன்ட்டு லபா லபான்னு கத்துற, வாயை திறந்தா மூடுறதில்ல, என்ன நினச்சிட்ருக்கிற? ஜாக்கிரதையாரு அப்படின்னாங்க. இன்னும் சில காரியம் பேசுகிறாங்க, ஒன்றுமே பேசலை. பேசாமல் இருந்தவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஏ அப்படின்னு கேட்கலன்னா கட் பண்ணிட்டான் நினைக்கக்கூடாது. அதனால சரிங்க 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 என்னென்னமோ பேசி முடிச்சுட்டு இன்னொரு நாளே உனைய கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. அப்போ நான் ஒன்றும் சொல்ல, சரி சிஸ்டர் அப்படின்னேன். அது என்ன வந்துச்சோ தெரியல, இவ்வளோ திட்டி இந்த பொம்பளை ஒன்றும் பேசாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு சிரிப்பு வந்தது, இப்படி படித்தவங்களும் பேசுகிறாங்க, இப்படி தெரியாத மக்களும் இப்படி பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏசு கிறிஸ்துவ உலகத்தில் வந்து பிறந்தது மனுமக்களுக்காக, பாவத்தில் விழுந்தவங்களுக்காக. அவர் பிறந்து அவர் மரித்தது என்னுடைய பாவங்களை மன்னிக்க, சாபங்களை மாற்ற, வியாதிகளை மாற்ற,
வந்து நித்திய ஜீவன் இப்படியெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். சரியா சந்தோஷ மகிழ்ச்சி வேணும்னு சொன்னால் இம்மையில் நூரத்தனை மறுமையில் நித்திய ஜீவன் இதெல்லாம் கொடுப்பதற்காக வந்தார். அவர் கன்னி வயிற்றில் பிறந்தார், பரிசுத்தமாக பிறந்தார். எல்லா வேதத்திலையும் மதத்திலையும் பலி கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். எல்லாத்துலேயும் பலி கொடுப்பாங்க, கோழி ஆடு அதெல்லாம் பலி கொடுக்கறத பார்த்துருக்கோம். அது ஒரே ஒரு மெய்யான பலி எதுன்னு சொன்னால் பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. அந்த பரிசுத்தமான ரத்தம் யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறைந்தாங்க. யாருங்க சிலுவையில் கன்னிமரியாள் சிலுவையில் அறைஞ்சாங்களா? அச்சிஷ்டவங்க புனிதர்களை அறைஞ்சாங்களா? இன்றைக்கு அந்தோணியார்னு சொல்லிட்டு கோயில் கட்டி அந்தோணியார் மாறித்தாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி மறித்தா சரியாகுமா? அது பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணுங்க, அது எல்லா வேதத்தில் உண்டு. இப்போ இவங்களெல்லாம் பெற்றோருக்கு பிறந்தவங்க தானே, கோவிச்சுக்காதீங்க, உண்மை இனிப்பாக இருக்காது. சரியா? இதையெல்லாம் நாங்கள் தேடி ஒரு சின்ன அறிவு, சின்ன மூளையில் சரி. பெரிய பெரிய ஊழியக்காரராக இருக்கிறீங்க, பெரிய பெரிய ஆதிசபேன்னு சொல்கிறீங்க, முதல் போப்பு அதெல்லாம் சொல்கிறீங்க, இது தெரியாதா? முதல் கற்பனை தெரியாதா? மரித்தது பரிசுத்தமான தேவ குமாரனுடைய ரத்தங்க மீட்பு உலகத்தில் வந்தது. யாரும் இயேசு கிறிஸ்துவ போல மறிக்கல, மறிக்க முடியாது, மறித்தாலும் அது எடுபடாது. சரியா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவராகிய கர்த்தர் எனக்காக மறித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக வரப்போகிறார். அதனால நான் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். அதனால எனக்கு என்ன என்னுடைய சின்ன அறிவில் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய பிறந்த நாள் வருது செப்டம்பர் 8. மறுபடியும் என்னுடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். அடுத்த வருஷம் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் முழுவதும் என்னை ஆசீர்வதி. பின்னால் திரும்பி பார்க்கும்போது 11 மாதம் 12 மாதமும் என் ஆசீர்வதித்த அன்பின் இரட்சகர் இந்த மாதம் இந்த வருஷத்திலும் அவருடைய நாம மகிமைக்காக என்னை எடுத்து உபயோகப்படுத்தணும். அவருடைய ராஜ்யத்தை கட்டணுங்க பூமியில். எப்படியாவது தடவையாவது இயேசுவை கண்டுகொள்ளணும்னு பவுல் சொல்றது போல, எப்படியாவது என்னை பார்க்கலன்னாலும் தூர தேசத்துக்கு என்னுடைய சுவிசேஷம் கடந்து போகிறது. குடும்பம் குடும்பமாக பார்க்குறீங்க, குடும்பம் குடும்பமாக நேசிக்கிறீங்க. என்ன, நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மழையில் நினையாத, பனியில் போகாத, நல்லா சாப்பிடு, கொரோனா உனக்கு வரக்கூடாது, இப்படியெல்லாம் என்னை சொல்லி வாழ்த்துறீங்க. உங்கள் வாழ்த்துதல்ல, உங்கள் ஜபத்தில், உங்கள் காணிக்கையில் நான் அதெல்லாம் செய்துட்ருக்குறேன். இந்த புது வருஷத்திலும் என்ன நீங்கள் வாழ்த்துவீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை தாங்குறீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக. நான் மாத்திரமில்லை, என்னுடைய சந்ததி சந்ததியாக என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஊழியம் செய்யணும். என் பிள்ளைகள் எல்லாம் நான் வேறு யாருக்கு கொடுக்க மாட்டேன். எல்லாம் படித்த பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, பக்தியுள்ள பிள்ளைங்க, ஆங்கிலம் பேசுகிறவங்க, அழகாக எல்லா காரியமும் செய்கிற அத்தனை பேருக்கும் ஊழியக்காரர்கள் தான் தருவேன். போன வாரத்தில் பேசினேன், ஒரு ஊழியக்காரர், அவர் குடும்பத்தில் 5 ஊழியக்காரர், என் பொறாமையாக இருந்தது. அது போல் என் பிள்ளைகளும் அப்படியா ஊழியக்காரர்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன் ஊழியக்காரர்களுக்கு பெரிய வருமானம் இல்லைங்க? தேவ ஊழியத்தை செய்யணும் இல்லையா? என்னுடைய சந்ததி எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு பின்னால் யார்? டிவியில் பேசும்போது ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, இங்கேயும் கேட்குறாங்க, வெளியிலிருந்து, உங்களுக்கு பின்னால் யார்? உங்களுக்கு எனக்கு பின்னால் என் பிள்ளைகளை எழுப்புவார் ஆண்டவர். என்ன எழுப்பலையா? உலக பிரகாரமாக பாவியாக இருந்த என்ன மாற்றி அப்படி திருப்பணிய காரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்டாலும் கனமான ஊழியத்தை இந்த பாவியுடைய கையில் கொடுத்துருக்கிறாரு. என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். கண்ணுங்களை முடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். காணிக்கைகளை அனுப்புங்க, மறக்காதீங்க. என் ஊழியத்துக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜீவனுக்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கணும். எதுக்கு உயிரோடு இருக்கணும்? உலக பிரகாரமாக வாழ்கிறதுக்கு இல்லை, கர்த்தருக்காக வாழ. அதனால் ஜெபம் பண்ணிங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, மரியாள் ஒரு கிரேட் மரியாளை நான் ரொம்ப நேசிப்பேன், தண்ணி மரியாளை நேசிப்பேன். கிருபை பெற்றவர்கள் ஆண்டவரே, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் வாழ்க, உன்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு எல்லாரும் மாதாவுக்கு அடிமை தான். மாதா மூலம் வேண்டிக் கொள்ளுங்கள். இல்லைங்க, இல்லைங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டவுடனே தரசாலை ரெண்டாக கிழிந்தது. இயேசுவின் மூலமா பிதாவை பார்க்கிறோம், பரலோகத்தை பார்க்கிறோம். அதனால் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க.
மாதா மூலம் அந்தோணியார் மூலம் வேண்டாங்க, தயவு செய்து இயேசுவின் மூலம் நான் இந்த ஜபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பேசுவீராக. பார்த்து கொண்டிருக்கிற, படுத்து கொண்டிருக்கிற, வியாதியில் இருக்கிற, பிரச்சனைகளில் இருக்கிற, போராட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசுவின் மூலம் நான் ஜபிக்கிறப்பா. உங்கள் ரத்தம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் எல்லாம் அந்த பிள்ளைகள் பேரில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் என்னென்ன தேவை, தடைகளுக்கு மத்தியில் தேவைகள் உள்ள மக்கள் உண்டு ஆண்டவரே. உணவில்லாதபடி, உடைகில்லாதபடி, வீட்டு வாடகை கொடுக்காதபடி எத்தனையோ காரியத்தை இழந்திருக்கிற அந்த பிள்ளைகள் பேரில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. எந்தெந்த வகையில் ஊற்றுவீங்களோ எனக்கு தெரியாது. வல்லமையை ஊற்றுங்க. பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும், உண்மை அறிந்து கொள்ளட்டும். உண்மையான கடவுளை வணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரிய போற்றுதலுக்குரிய உண்மை வணங்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் எல்லாம் முன்மாதிரிகள் ஆண்டவரே. அவர்களை போல நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அச்சிஷ்டர்களை போல, புனிதர்களை போல, தேவ மாதாவை போல நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரி ஆண்டவரே. வணக்கத்துக்குரியவர் ஏசப்பா, திரியேக தேவன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.